الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வா அன்ன முஹம்மதன் அப்துஹு அப்துஹூ ரசூலுஹூ அம்மாபாத் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகாடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளையில் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவு செல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த அம்சத்தை உங்களினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் கருணை இல்லாமல் சத்தியத்தை அடைந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் இந்த உலகத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் கோடான கோடி மக்களை படைத்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்கிற அந்த நெறிமுறைகளை தெளிவாக சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா வாழப் வாழப்போகிறார்கள் இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் அல்லாஹுரபுல்லாலமீன் எதற்காக வேண்டி மனிதர்களை படைத்தானோ அப்படிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய சரிவர கடைபிடிக்கிற மனிதர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் குருவானை படிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் நிறையவே பார்த்திருப்பீர்கள் அல்லாஹுரபுல்லாலமின் பல இடங்களில் சொல்லி காட்டுவான் பல் அக்சருஹும் லாயுமினோன் பல் அக்சருஹும் லாயாலோன் பல் அக்சருஹும் லாயா கிலோன் என்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் பல இடங்களில் குர்வானில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுரபுல்லாலமின் என்ன சொல்ல வருகிறான் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆரம்பகால மனிதர்களை குறித்தல்லா பேசுகிறான் மனிதர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் விளங்காதவர்களாக இருக்கிறாங்க புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று இறைவன் காட்டுகிறான் அதே போல இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது

அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறதே அதனை கொண்டு நல்லவற்றை சிந்திக்க மாட்டார்கள் கண்களைக் கொண்டு நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள் இப்படி அல்லாஹு ஆலமின் சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை இல்லை அதைவிட மோசமானவர்கள் இறைவன் குறிப்பிடுகிறான் அப்ப இந்த வசனமெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களில் அதிகமானவர்கள் காவிரிகளாகத்தான் இருப்பார்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருப்பார்கள் சத்தியத்தை விளங்காதவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹரு பல சொல்லுகிறானே அப்படியானால் எங்களுக்கு இந்த தௌஹீதை அல்லாஹ் புரிய வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவன் யாரை தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ அப்படிப்பட்ட தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த தூய்மையான கொள்கையில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்றா எங்களுக்கு அல்லாஹுரபுல் ஆலமின் அவனுடைய கருணை இருக்கிறது அவனுடைய தனிப்பெரும் அன்பினால் தான் இந்த கொள்கையை நாம் விளங்கியிருக்கிறோமே ஒழிய எங்களினுடைய புத்திசாலித்தனம் கிடையாது எங்களினுடைய அந்த அறிவு கிடையாது எந்த அளவுக்குன்னு கேட்டால் இப்போ இந்த வசனத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய மக்கள் இந்த தௌஹீதை விளங்கி கொள்ள மாட்டாங்க இந்த தௌஹீதை அவங்களுக்கு கிடைக்காதன்னு அல்லாஹ் ரூபாலும் சொல்லுகிறானே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் என்று கேட்டால் இந்த தௌஹீதை விளங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமோ இந்த தௌஹீதை படிக்கிறது அவ்வளோ பெரிய சிரமமோ என்கிற ஒரு சந்தேகம் வரலாம் ஏனென்று கேட்டால் இது வந்து ஓலவல் காலம்ங்கிற காரணத்தினால் நீங்கள் வந்து மெட்ஸ் பாடம் எழுதின அந்த மாணவர்களை சந்தித்து கேளுங்க நீங்கள் எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்கிறீங்க நல்லா இருக்குதா நல்லா ஈஸியாக வந்துச்சான்னு கேட்டால் பெரும்பாலும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மாணவர்கள்ற வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எக்ஸாம் வந்து நல்லா தான் எழுதணும் இருந்தாலும் இந்த மெட்ஸ் பாடம் தான் கொஞ்சம் சுதப்பலாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கிற மாதிரியான அந்த வார்த்தை வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் அப்போ உண்மையிலே பெட்ஸ் பாடம் லேஸாக இருந்து அதை வந்து எழுதுகிறது வந்து ஈஸியாக இருந்து வேணுமெண்டே கஷ்டமெண்ட்டு சொல்கிறாங்களான்னு கேட்டால் நாங்கள்லாம் படிச்சுத்தானே இருக்கிறோம் ஒரு அளவுக்கு கஷ்டம் தானே அதே மாதிரி இந்த தௌஹிதை நம்ம விளங்கிடக்கூடாது இந்த தௌஹீதை விளங்குறதுக்கு பெரிய யூனிவர்சிட்டி போகணும் அங்கே போய்த்து நாங்கள் கோர்ஸ் முடித்தா தான் இந்த இந்த தௌஹீது விளங்குமென்றால் அது பிழையானது இந்த தௌஹிதை புரிவதற்கு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இறைவன் சொல்லுகிறான் அஹத் லம் வலம் வலம் யூலத் இந்த சூறாவை படித்து பாருங்க அல்லாஹ் என்பவன் ஒருவன்தான் அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது பிள்ளைகள் கிடையாது அவனுக்கு ஈடாக இணையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று எதுவுமே இல்லை என்று அல்லாஹுரப்புள்ள அளவின் சொல்லுகிறான் என்றால் இந்த தௌ இதை விளங்குறது அவ்வளோ பெரிய ஈஸியாகும் அவ்வளோ பெரிய லேசான விஷயம் அப்போ இந்த உலகத்தினுடைய அறிவியல் வளர்ச்சியை நாங்கள் பார்க்கணும் இந்த தவஹீ இதை புரிகிறது வந்து எந்த அளவுக்கு ஈஸி என்பதை நான் சொல்லக்கூடிய உதாரணத்தின் மூலமாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிங்கிறது அசுர வேகத்தில் போய் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு கேட்டால் அண்மையில் சைனாவில் டிஎஃப் போர்ட்டி ஒன் எனப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணையினுடைய அந்த கெப்பாசிட்டி எந்த அளவுக்குன்னு கேட்டா அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினைம் கிலோமீட்டர் பதினைம் கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு எல்லையாக இருந்தாலும் அதனை குறிவைத்து துல்லியமாக குறிவைத்து அடிப்பதற்கு சக்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணை யோசிச்சு பாருங்க இந்த ஏவுகணை ஒரு சிலர் இலங்கை அரசாங்கத்திற்கு கடைசி கால அந்த யுத்த சந்தர்ப்பத்தில் கிடைச்சிருக்கும் வைங்களே ஒரு மூணு வருஷம் யுத்தத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொண்டார்கள் இந்த ஏவுகணை கிடைச்சிருந்தா ஒரு மூணே மாசத்துல முடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஏவுகணையை சைனா கண்டுபிடிக்கிறான் அப்போ என்ன புரியணும் தெரியுமா மனிதர்கள் எந்த அளவுக்கு அவங்க அவங்க யோசிக்கிறாங்க எந்த அளவுக்கு அவர்களினுடைய அறிவியல் வளர்ச்சி அசுரவேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த தௌஹ இதை விளங்குறதுக்கு இந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு சாதாரணமாக ஒரு வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது நாம் வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டம் ஆனால் இந்த தௌஹை விளங்குறது லேசாக இல்லையா ஈஸியாக இல்லையா அப்படி இருக்கிற நேரத்தில் இவ்வளவோ பெரிய ஏவுகணைகளை இவ்வளவோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களுக்கு இந்த தௌஹீதை சாதாரண இந்த ஏகத்துவ கொள்கையை விளங்க முடியலை என்றா என்ன புரியணும் தெரியுமா அல்லாஹினுடைய கருணை இல்லாமல் அல்லாஹினுடைய தனிப்பெரும் அன்பில்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த தௌஹீதை புரிந்து கொள்ளவே முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டால் அல்லாஹ் குர்ரபில அளவின் சொல்கிறான் பாருங்கள் சாஸ்ரிஃ ஃஅன் ஆயாத்தி அல்லதீன யதக்கபர்ூன ஃபில் அர்தில் ப்கைரில் ஹக் இந்த பூமியில் யார் நியாயமின்றி என்று பெருமை அடிக்கிறார்களோ அவர்களை விட்டும் என்னுடைய சான்றுகளை நான் திருப்பி விடுவேன்

எவ்வளோ பெரிய நேரான பாதையை காட்டினாலும் அவர்கள் அதனை தங்களினுடைய பாதையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வலுகேடான பாதையை கண்டால் அதுதான் எங்களினுடைய பாதை என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கதபுத்தினா அவர்கள் எங்களினுடைய வசனங்களை பொய்ப்பித்தை தான் காரணம் எங்களினுடைய இந்த வேத வசனங்களில் அவர்கள் பொடுபோக்காக இருந்தே தான் காரணம் என்று அல்லாஹுரபுல் சொல்லுகிறான் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது ஜால்னா பில் மஸ்தூரா நபியே நீங்கள் குருவானை ஓதுகிற பொழுது உங்களுக்கும் மர்மையை நம்பாதவர்களுக்கும் மத்தியில் நான் மறைக்கப்பட்ட ஒரு திரையை நான் ஏற்படுத்துகிறேன் ஏற்படுத்திவிட்டு அவர்கள் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களினுடைய சிந்தனையில் அவர்களினுடைய உள்ளங்களில் நான் மூடிகளை ஏற்படுத்துகிறேன் அதே போல அவர்களினுடைய காதுகளில் நான் செவட்டு தன்மையை அல்லாஹ் உண்டு பண்ணுகிறான் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் குருவானில் சொல்லுகிறான் என்றால் என்ன புரியணும் என்று கேட்டா இந்த உலகத்தில் இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹினுடைய அன்புதான் காரணம் அல்லாஹினுடைய தனிப்பெரும் கருணைதான் காரணம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய புத்திசாலித்தனம் காரணம் கிடையாது இந்த தகுதை விளங்குறதுக்கு சின்னோரு அறிவு இருந்தா போதும் என்கிற அந்த ஒரு எண்ணம் காரணம் கிடையாது அல்லாவினுடைய ரஹ்மத் அல்லாஹ்வினுடைய கருணை எங்கள் மீது பொழிந்ததன் காரணமாக இப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த கொள்கையை நாம் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இந்த கொள்கையில தான் நீங்கள் இருக்கணும் இந்த கொள்கையை விடுத்து நீங்கள் வேறு எந்த கொள்கையிலையும் இருக்கக்கூடாது என்று நாம் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களுக்கு எங்களுக்கு சில ஆதாரங்களை சொல்லுகிற பொழுது எங்களோட உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால் நாம் வந்து சொல்லுகிறோம் நீங்கள் கூட்டுதுவாக ஓதக்கூடாது கூட்டுதுவாக ஓதுவது வந்து நபி வழிக்கு மாற்றமானது நபிகள் நாயகம் சல்லல்லா முலைவாசலம் அவர்கள் காட்டித்தரவில்லை இப்படி சொல்லுகிற பொழுது எதிர் தரப்பு மக்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா இதற்கு நீங்கள் நேரடியாக குர்வான்ல இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா நேரடியாக ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா இந்த மாதிரி கேட்குற நேரத்தில் நாம் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா உண்மையிலேயே அல்லாஹித்துவர் சல்லல்லாஹும் வலைவசலம் அவர்கள் அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால கூட்டுத்துவா ஓதுவதை தடுத்தார்கள் ஓத வேணாம் என்று சொன்னார்கள் எங்கிற மாதிரியான அப்படி ஒரு நேரடியான ஆதாரம் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பெண் வீட்டு விருந்து வந்து கூடாதுன்னு இன்றைக்கு தௌஹிஞ்ச மாத்தால் சொல்லி கொண்டிருக்கிறோம் சொல்லக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா உண்மையிலேயே பெண் வீட்டு விருந்து கூடாது ரசூல்தான் தடுத்தாங்க இதே வாசகத்தில் ஹதீஸ் இருந்துட்டால் இவ்வளோ பெரிய சர்ச்சை தேவை கிடையாது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தேவை கிடையாது ஈஸியாக இந்த கொள்கையை மக்கள் மன்றத்தில் சொல்லிடலாமே எங்கிற மாதிரியான ஆசைகள் பல நேரங்களில் எங்கட உள்ளத்தில் வருது ஆனால் என்ன புரியணும் தெரியுமா நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நேரடியான ஆதாரங்களை காட்டினாலும் சரி அல்லது மறைமுகமான ஆதாரங்களை காட்டினாலும் சரி என்னுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹினுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் மாற்றமாக எவ்வளோ பெரிய சான்றுகளை ஆதாரங்களை காட்டினாலும் அல்லாஹினுடைய கருணை இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த சான்றுகளை விளங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் தெள்ளத்தெளிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்ன கேட்டால் ஒரு செய்தியை பாருங்க இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களினுடைய வாழ்நாளில் நடந்த பிரச்சாரங்கள் அந்த மக்கள் மன்றத்தில் எப்படி அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிற பொழுது எப்படியான பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இறைவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அல்லா ஒரு கட்டத்தில் சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சாரம் செய்து பார்க்கிறார்கள் இந்த சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் இந்த சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் இந்த சிலைகளுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது என்று பல முறை பல சந்தர்ப்பங்களில் பிரச்சாரம் செஞ்சு பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் பேசுகிறார்கள் அல்லா மீது ஆணையாக சொல்கிறேன் இந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து சென்றீர்கள் என்றால் இந்த சிலைகளை நான் அல்லாமித ஆணையாக உடைத்தே தீருவேன் என்று இப்ராஹி நபி சொல்லிடுறாங்க சொன்ன மாதிரியே ஒரு நாள் சிலைகள் உடைக்கப்படுது உடைக்கப்பட்டால் அந்த மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் இப்படி ஒரு ஒரு இளைஞர் இப்ராஹிம் தான் பேசிக்கொண்டு திரிந்தார் இந்த சிலைகளை எல்லாம் உடைப்பதாக மக்கள் மன்றத்தில் இந்த மாதிரி பேசினார் என்று சொல்லிவிட்டு இப்ராஹி நபியை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள் விசாரிக்கிற நேரத்தில் இப்ராஹிம் நப கேட்குறாங்க இப்ராஹிமே இந்த சிலையை நீங்களா உடைச்சிங்க இந்த சிலையை நீங்களா உடைச்சிங்கன்னு கேட்குற நேரத்தில் இப்ராஹி நபி சொன்னார்கள் காலு ஆந்த ஃபால்தா ஹத்தினா யா இப்ராஹிம் காலபல் ஃபாலா கபீரூம் ஹாதா ஃபஸூ இங்கு என் திகூன் சிலையா நான் உடைச்சேன்னா எங்கப்பா இந்த சிலையை நான் வந்து உடைச்சேன் நான் உடைக்கவே இல்லை அதோ பெரிய சிலை இருக்கிறது அந்த சிலையிட்ட கேட்டு பாருங்கன்னு இப்ராஹிம் நபி சொல்லிடுறாங்க சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஆளுமின் சொல்லுகிறான் பாருங்கள் அந்த நேரத்தில் இருந்த அத்தனை மக்களும் விளங்கி கொண்டார்கள் உண்மையிலேயே நாம் தவறில் தானே இருந்திருக்கிறோம் உண்மையிலேயே அநியாயத்தில் தானே இருந்திருக்கிறோம் இப்ராஹிம் நபி சொல்வது சரியா தானே அப்பா இருக்கிறது என்று அவர்கள் அந்த மக்கள் உணர்ந்தார்கள் என்று அல்லாஹுரப்புலாலுமே சொல்லுகிறான் எப்படி சொல்லுகிறான்னு தெரியுமா இலா இன்னக்கும் அன் துமுல்லாலிமோன் அந்த மக்கள் ஒவ்வொருக்கொருவர் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஒருவருக்கொருவர் அணீதில் வைத்து விட்டோமே ஒருவருக்கொருவர் அநியாயத்தில் இருந்து விட்டோமே என்று அவர்கள் சத்தியத்தை விளங்கினாங்க ஆனால் உண்மையிலே யதார்த்தம் என்ன நடந்திருக்கணும் தெரியுமா எங்களினுடைய அறிவு என்ன சொல்லுவது தெரியுமா அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இப்ராஹிம் நபி தெல்ல தெளிவாக புரிய வைத்து விட்டார் இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதை உடைத்து நிரூபித்து விட்டாரே என்று அந்த மக்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இருந்தாலும் அல்லாஹு அபுல்லாலும் சொல்கிறான் சும்ம நுக்கிசுலா ரூ சிஹிம் லக்கத அழிந்தமா ஹாவுலா என்றை கோண் அவர்கள் அடுத்த சக்கனே மறு நிமிடமே அவர்கள் என்ன பேசுனாங்க தெரியுமா அவர்கள் தலையீழாக மாறிக்கொண்டு சொன்னார்கள் இப்ராஹிமே இந்த சிலைகளெல்லாம் பேசாத உங்களுக்கு தெரியாதா இந்த சிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று அந்த மக்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹூர்புலாலும் சொல்லுகிறான் யோசிச்சு பாருங்க யாரு கேட்க வேண்டிய கேள்விய அந்த மக்கள் கேட்குறாங்க சட்டப்படி இப்ராஹிம் நபி கேட்டுருக்கணும் என்ன கேட்டுக்கணும் மக்களை இப்பயாவது நீங்கள் உணர மாட்டீங்களா இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சரி நீங்கள் நீங்கள் மாட்டீர்களா என்று இப்ராஹி நபி கேட்பதற்கு பதிலாக அந்த மக்களே தலைகீழாக நின்று கொண்டு இப்ராஹிமே இந்த சிலைகள் எல்லாம் பேசாதா என்று உங்களுக்கு தெரியாதா என்று அந்த மக்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் என்றால் யோசிக்க வேண்டிய தருணம் என்ன தெரியுமா யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான சந்தர்ப்பம் இது எவ்வளவு பெரிய தெளிவான சான்றுகளை அன்றைக்கு இப்ராஹிம் நபி காட்டியிருக்கிறார் இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலே என்ன காரணம் என்று கேட்டால் அல்லாம் என்னுடைய அருள் இல்லாவிட்டால் அல்லாம் என்னுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் தெல்ல தெளிவாக விலகி கொள்ள வேண்டும் அது மாத்திரம் கிடையாது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்று கேட்டா மனிதர்கள் நாங்கள் வந்து அறிவியல் வளர்ச்சியில் இருக்கிறோம் அவ்வளோ பெரிய உற்சானை கொம்பில் இருக்கிறோம் எங்களினுடைய அறிவியல் வளர்ச்சி அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் பேசுகிறார்கள் ஆனால் அவர்களினுடைய அறிவியல் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அண்மையில் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவில் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு காரியத்தை செய்கிறாரு என்ன என்று கேட்டால் இந்தியா வந்து பல கோடி ரூபாய் வந்து செலவழித்து ரபேல் விமானத்தை கொள்வனவு செய்கிறது செஞ்சால் என்ன செய்யணும் அந்த விமானத்தை வந்து உண்மையிலே யாராவது உன்னோடு சண்டையிட்டால் உன்னோடு இந்த மாதிரி வந்து ஃபைட்டுக்கு வந்தா அந்த விமானத்தை பயன்படுத்தி உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தலாம் அல்லது வந்து வேற வேற விஷயத்துக்கு என்னத்துக்காவது நீ பயன்படுத்தலாம் இவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டா விமானத்தை வாங்கிவிட்டு ஒரு இருக்குதா இல்லையா ஒரு எலுமிச்சங்காய அந்த விமானத்தினுடைய டயருக்கு கீழே வைத்து சாஸ்திரா பூஜை செய்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கணும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறாரு எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அவருக்கு புரியவில்லை இந்த எலுமிச்சங்காயில் சாதாரணமாக ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லாவிட்டால் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் இதனை விட்டு விட்டு அதற்கு எந்த விதமான தெய்வீக அம்சமும் கிடையாதுங்கிற அந்த ஒரு சாதாரண ஒரு நுழைஜ் இல்லை என்றால் நாம் என்ன புரியணும் என்று கேட்டால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய புத்திஜீவிகளாக இருந்தாலும் அவர்கள் அந்தந்த துறைக்கு புத்திஜா புத்திஜீவிகளாக இருப்பார்களே ஒழிய உண்மையிலேயே அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த தௌஹீதை பிரதிபலிக்கிற மக்களாக அல்லாஹினுடைய கருணை இல்லாவிட்டால் அவர்களால் இருக்க முடியாது என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபிகள் நாயகத்தினுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் சாதுபின் வாத ரலி அல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள் எங்கே வர்றாங்க உம்ராவுக்காக வேண்டி தவாப் செய்வதற்கு மக்காவுக்கு வர்றாங்க வந்து உமையாவின் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காபினுடைய வீட்டில் தான் தங்குறாங்க தங்குகிற நேரத்தில் உமையாபின் ஹலப்மன் சொல்லுகிறான் நீங்கள் இந்த நேரத்தில் தவாஃப் செய்யாமல் இந்த நேரத்தில் வைத்து நீங்கள் காபாவை வளம் வராமல் மத்தியான நேரத்தில் வைத்து வளம் வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஈஸியாக காபாவை தவாஃப் செய்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை முன்மொழியப்படுகிறது அவர்களினுடைய ஆலோசனைக்கு ஏற்றவாறே மத்தியான நேரத்தில் சாதுவின் முவாதவர்கள் காபாவை வளம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அபூஜகள் வந்து கேட்குகிறான் கேட்கிறான் பில் காபா காபாவை வளம் வந்து கொண்டிருப்பவர் யார் என்று உரத்த உரலில் கேட்குகிறான் சாது பின் வாதவர்கள் சொன்னார்கள் ஆனால் சாது சாத் நான் தான் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறேன் சொன்ன உடனே திரும்ப அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா தத்தூஃபுல் காபத்யாக்கு ஆவைத்து முகம்மதன் வாசாபா நீங்கள் முகம்மதுக்கும் அவருடைய தோழருக்கும் உங்களினுடைய இடத்தில் நிம்மதியாக இருப்பதற்கு இடம் அளித்துவிட்டு எங்கட ஏரியாவில் எங்கட இடத்துல வந்து நீங்கள் நிம்மதியாக தவாஃப் செய்கிறீர்களா என்று கேட்ட உடனே சாதவர்கள் சொன்னார்கள் ஆமா நான் தவாஃப் தான் செய்கிறேன் இப்போ என்னன்னு கேட்குறேன் என்று அவர்கள் திரும்ப கேட்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வாய் தக்கம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் உடனடியாக உமையாபின் ஓடோடி வந்து சொல்லுகிறான் முவாதவர்களை பார்த்து சொல்கிறான் சாதவர்களே உங்களினுடைய குரலை நீங்கள் உயர்த்தக்கூடாது நீங்கள் பேசுகிறவர் யார் தெரியுமா இந்த ஏரியாட தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் இந்த அபூஜகள் இவருக்கு முன்னால முன்னால் நீங்கள் பேசுகிறதாக இருந்தால் அடக்கி வாசிக்கணும் சத்தத்தை எல்லாம் உசத்தி பேசக்கூடாது சொன்ன உடனே திரும்ப என்ன சொல்கிறாங்க தெரியுமா தனி அண்ண தூஃபில் பைத் லாகு தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தவாப் செய்வதற்கு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தீர்கள் என்றால் என்னை நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாம் நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிற பொழுதே உங்களினுடைய பாதையை நான் அல்லா மீது ஆணையாக சொல்லுகிறேன் வழி மறுத்தே தீருவேன் என்று அந்த நேரத்தில் சாதுவின் முவாதவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்ன உடனே திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க தெரியுமா லா தர்ஃபா சௌதக் லா தர்ஃபா சௌதக் உன்னுடைய குரலை உயர்த்தாதே சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வருது சாதுவின் முவாதவர்களுக்கு உடனே ஒரு வார்த்தை சொன்னார்கள் முஹம்மதன் முகம் அவர்களே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான் ஏற்றிருக்கக்கூடிய இறை தூதர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் உன்னை கொள்ளுவேன் என்று சொன்னதை நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் சாதுபின் முவாதவர்கள் சொன்ன உடனே அந்த காவிருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா என்ன வார்த்தை வந்திருக்கணும் உண்மையிலே நாம் எங்களை யோசிங்களே ஒரு அதாவது ஒரு சூனியக்காரன் வந்து பேசுகிறார் உங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக தகுதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சூனிய வச்சிருவேன் உங்களுடைய கைகாலை நான் முடக்கி போட்டுருவேன் இந்த மாதிரி சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் அப்பாடா அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதே நான் புள்ள குட்டிக்காரனாக இருக்கிறேன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று யாராவது பேசுவோமா அடே உனக்கு முடிஞ்சால் நீ வச்சுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது உன்னால் இந்த மாதிரி வைக்கவே முடியாது என்று நாம் கொள்கை அடிப்படையில் குருவானை படித்து ஹதீஸை படித்து இந்த மாதிரி எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய தர்காவாதி வந்து பேசினாலும் உனக்கு அவளியாட்ட சொல்லி கொடுத்து உனக்கு அப்படி பழி வாங்கிடுவேன் முடியுமெண்டா செஞ்சுகாட்டே நாம வந்து ஒவ்வொரு கொள்கைவாதியும் இந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக பேசுவோம் என்றால் என்ன காரணம் தெரியுமா நாம் வந்து கொள்கை அடிப்படையில் அது பிழை இது சரியென்று நாம் இந்த மாதிரி படித்து வைத்திருக்கிறோம் உண்மையிலே அன்றைக்கு உமையாபின் ஹலப் அவன் காபிராக இருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடெல்லாம் பிழையாக இருக்குதே கடவுள் கொள்கை பிழையாக இருக்கிறது குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே பிழையாக இருக்கிறது என்று அவன் சிந்தித்து அவன் இருந்த கொள்கையிலே இருந்திருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த அடிப்படையில் எதிர்த்திருந்தால் அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன வந்திருக்கணும் முகமது என்ன கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறாரா பிரச்சனை கிடையாது கொள்ள சொல்லுங்களே முடியுமண்ட செஞ்சு காட்டுங்களே இந்த மாதிரி பேசியிருக்கணும் ஆனால் அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா ஈயாய அவன் கேட்குகிறான் திரும்ப கேட்குகிறான் சாதுவின் மாதவர்களை பார்த்து உண்மையிலேயே இந்த ஏரியாட ரசூல்லா வந்து வேற உமையாவின் ஹலப் அவங்களை கொள்ளுவேன் என்று சொன்னதை நீங்கள் தவறாக விளங்கி என்ன சொல்கிறீங்களோ அப்படி என்கிற சந்தேகத்தில் திரும்ப கேட்குது நான் உண்மையிலேயே என்னையா கொள்ளுவேன் என்று பேசியிருக்கிறார் ரசூடுல்லா முகமது என்னையா கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஈயாக்க ஆமா உன்னைத்தான் கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா ஒல்லாஹிமா எக்குதீபு முகமது நிதாகத்தச முகமது முகமது பேசினால் அவருடைய வாயிலிருந்து பொய்யே வராது அவருடைய வாயிலிருந்து உண்மையை தவிர எதுவுமே வராது என்று அந்த நேரத்தில் அவன் உமையாபின் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு உடனடியாக தன்னுடைய மனைவிடத்தில் ஓடோடி போய் கேட்குகிறான் இந்த மாதிரி எஸ்ரீபின் தோழர் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா என்ன சொல்லியிருக்கிறார் என்னை என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் மனைவி கொள்கை அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இஸ்லாமிய மார்க்கம் பிழை என்று படித்து அவர்கள் சொல்லியிருந்தால் போங்கப்பா உங்களுக்கு பைத்தியம் முகம்மது அப்படித்தான் பேசுவாரு அதையெல்லாம் நீங்க கேட்கிறதா என்று பேசிருக்கணும் மனைவி திரும்ப கன்ஃபார்ம் அனுகிறாள் ஃபவல்லாஹி அல்லா மீது ஆணையாக சொல்கிறேன் பா எ முகம்மது இதா ஹத்தஸ் முகமது பேசினால் உண்மையை தானே அப்பா பேசுவார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் உறுதிபட ரசூலுல்லாவை உறுதியாக நம்பினார்கள் சொன்ன அடிப்படையிலே பதிரி யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது யுத்தத்துக்கு போகிறத்துக்கு ரெடியாகிற நேரத்தில் மனைவி கேட்குறாங்க அம்மா அதக்கருத்த உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எஸ்ரிபினுடைய தோழர் உங்களை கொள்ளுவேன் என்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரலையா கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே பதங்கி இருக்கிறார் திரும்ப அபூஜைகள் போன்ற பல தலைவர்கள் தலைவர்கள் வந்து கேட்குகிறார்கள் ஃபசிர் யவுமன் ஓ யவனி நீங்கள் இந்த ஏரியாட தலைவர்களில் ஒருவர் நீங்க நீங்கள் யுத்தத்துக்கு வராட்டி நாளைக்கு எங்களோட ஃபோசஸை எங்களோட படை வீரர்களை வச்சு எப்படி எப்பா முன்னுக்கு கொண்டு போய்த்து நாங்கள் யுத்தம் செய்வதே சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தக்கூடிய மாதிரியான அந்த வேலைகளை மனைவி பார்த்தாலும் இவருடைய பேச்சு உற்சாக படித்த உடனே உடனடியாக போருக்கு செல்வதற்கு தயாராகிறான் அந்த இடத்தில் அந்த யுத்தத்தில் அந்த களத்தில் அல்லாங்குற பிள்ளாலுமே அவருடைய உயிரை எடுத்திருந்தான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இந்த செய்தி வந்து புகாரில் இங்கே பார்க்கலாம் நான் எதற்காக வேண்டி சொல்ல வருகிறேன் என்று கேட்டா அன்றைக்கு எங்களை விட தெல்ல தெளிவாக அன்றைக்கு உமையா பின் அவன் நம்பியிருந்தான் அவருடைய மனைவிமார்கள் நம்பியிருந்தார்கள் ரசூலுல்லா பேசினா உண்மையைத்தானே அப்பா பேசுவாங்க எந்தளவு கண்டு கேட்டா இப்ப உதாரணத்துக்கு ஒரு அப்துல்லாங்கிற ஒரு சகோதரர் வந்து வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆமே சொன்ன உடனே நாம வந்து ஆமா உண்மையிலே நீங்க சொல்ற செய்தி சரியாத்தான் இருக்குது ஏனெண்டா வாட்ஸ்அப்ல எல்லாம் வரையுது உண்மையிலே சரியாகத்தான் இருக்குது அந்த செய்தியை மட்டும் நம்புவோம் அதை விட்டுப்புட்டு அப்துல்லா என்ன பேசுனானு சரி எல்லா விஷயத்திலையும் அவர் உண்மைதான் சொல்லுவார் என்று யாராவது சொல்லுவோமா அப்படி சொல்ல மாட்டோம் ஆனால் அன்றைக்கு உமையாவின் ஹலஃப் அவன் சொன்ன செய்து ரசூலுல்லா என்னை கொள்ளுவேன் என்று சொன்னது மாத்திரம் உண்மை கிடையாது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அத்துணை வார்த்தைகளும் உண்மைதான் என்று அன்றைக்கு தெல்ல தெளிவாக அவன் விளங்கியிருந்தும் இந்த கொள்கையை இந்த மார்க்கத்தை அவன் அந்த தௌஹை ஏற்றுக்கொள்ளலை என்றா நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்ல என்னுடைய கருணை இல்லாமல் அல்லாஹினுடைய தனிப்பெரும் அன்பில்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆகவே இந்த தௌஹீதினுடைய பெருமதியே இதனுடைய மகத்துவத்தை நாளை மறுமை நாளையில் காவிர்கள் உணர்வார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பதினைந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் ரூபமா இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்த முஸ்லிம்களாக இருந்திருக்க கூடாதா என்று என்று மறுமை நாளில் புலம்புவார்கள் புலம்பார்கள் அல்லா சொல்லுகிறானே ஆகவே அப்படிப்பட்ட இந்த தௌஹீதுடைய மகத்துவத்தை இதனுடைய புரிந்து வாழக்கூடிய நண்பர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என சொல்லி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன்